ஸ்டார் தமிழ் அதிரடி ஸ்போர்ட்ஸ் அதிரடி ஸ்போர்ட்ஸ் உலகத்தில் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா ஐசிசி ஒரு விஷயத்தை கிரிக்கெட் வீரர்களுக்கு அவதானமாக இருக்கும்படி அறிவுறுத்தி இருக்கிறாங்க. எதுக்காக, என்ன விஷயத்துக்காக அவதானமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த காலகட்டத்தில் சமூக வலைத்தளங்களூடாக இந்த புக்கிகள் என்று சொல்லப்படுகின்ற சூதாட்ட புரோக்கர்கள் தொடர்பு கொள்றதுக்கு முயற்சிப்பாங்க. ஆகவே கிரிக்கெட் வீரர்களை கவனமாக இருங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு எந்த சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளும் நடந்தேறவில்லை. சர்வதேச போட்டிகள், உள்ளூர் போட்டிகளும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு சில இந்த பாடசாலை மட்ட போட்டிகள் அப்படித்தான் இலங்கையில் நடந்தது. அப்புறம் சர்வதேச அளவிலையும் வந்து உள்ளூர் போட்டிகளும் அந்த திகதிகளோடு கிட்டத்தட்ட ஒரு மார்ச் 15க்குள் நிறுத்தப்பட்டு விட்டன. ஊரடங்கு காரணமாக பெரும்பாலான கிரிக்கெட் வீரர்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. சமூக வலைதளங்களோடாக தங்களுடைய சொந்த கருத்துக்களை அவ்வப்போது கிரிக்கெட் வீரர்கள் பகிர்ந்து வாரதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. முன்னாள் வீரர்கள், இன்னாள் வீரர்கள் என்று சொல்லி சுவாரஸ்ய கருத்து மோதல்கள், கருத்து பகிர்வுகள், பழைய நினைவூட்டல்கள் என்று சொல்லி அவர்களுடைய வாழ்க்கை இந்த நாட்களில் அப்படித்தான் இருக்கிறது. இந்த நேரத்தில் ஐசிசியினுடைய ஊழல் தடுப்பு பிரிவினுடைய தலைவர் அலெக்ஸ் மார்ஷல் தான் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார். சூதாட்ட புக்கிகள், புரோக்கர்கள் இந்த சூழலை பயன்படுத்திக் கொள்ள பார்ப்பார்கள். எனவே கிரிக்கெட் வீரர்கள் என்னடா இந்த காலகட்டத்தில் முந்தி மாதிரி இல்லாமல் அதிகம் சமூக வலைத்தள நாட்டத்தோடு தான் எல்லாருமே, இந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இப்போ சமூக வலைத்தளம் மட்டும்தான் அவர்களுக்குரிய வடிகாலாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சிலர் சமூக வலைத்தளங்களை வெறும் பார்வையாளராக மட்டும் பார்த்து ரசித்துவிட்டு தங்களுடைய நாளை பொழுதை போக்கிக் கொள்ள, இன்னும் பலரோ சமூக வலைத்தளத்தில் வந்து தங்களால் ஆன ஏதாவது ஒரு விஷயத்தை, இப்போ முடிந்தவரை ஒரு சில பேர் தாங்க ஷெஃப்பாக மாறுறாங்க, பல பல உணவுகளை. இந்த 30 நாட்கள் இலங்கையை பொறுத்தவரையில் 30, 31வது நாள் லாக்டவுன் அப்படின்னா 31 நாளும் சமைத்த உணவுகளை போட்டுட்ருந்தாங்க ஒரு சில பேர். இன்னும் சில பேர் எக்ஸசைஸ் செய்கிறது, அந்த வீடியோ ஜும்பா செய்கிறது, யோகா செய்கிறது, அந்த மாதிரியான வீடியோ. இன்னும் சிலர் பியூட்டிஷியன்ஸ் போன்ற ஒரு ஹேர் ஸ்டைல் செய்கிறது எப்படி, செல்ஃபாக மேக்கப் போட்டுக்கொள்வது எப்படி, செல்ஃபாக சாரி ப்ளீட் பண்ணுறது எப்படி அப்படின்ற மாதிரியான வீடியோஸ் போட்டிருந்தாங்க. இதை தவிர பாடகர்கள், சித்ராமா, எஸ்பிவி அவர்கள், பல பாடகர்கள், பெரிய பாடகர்கள் இருந்து குட்டி குட்டி பாடகர்கள் வரைக்கும், அதாவது அனுபவம் முதுமை கொண்டவர்களும் சரி, அனுபவம் இப்போதான் புதுசாக ஃபீல்டுக்கு வந்தவங்களும் சரி, எல்லாருமே பாடல்கள் பாடி லைவ் வீடியோக்களை பதிவு செய்து அல்லது ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணப்பட்ட வீடியோக்களை போடுறது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்படி இந்த காலகட்டத்தில் அனைத்து துறையினரும் தங்களுடைய திறமைகளை கொண்டு வீட்டில் முடங்கி கிடக்கக்கூடியவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அப்படியும் இதற்கு பாசிட்டிவான ஒரு அர்த்தம் சொல்லலாம். சரி, அப்படித்தான் இப்போ வீரர்களும் தங்களுடைய பழைய நினைவுகளை, அப்படித்தான் நான் 1996 வேர்ல்ட் கப் விளையாடின நேரத்தில், அப்படித்தான் நான் 2007 G20 வேர்ல்ட் கப் அடித்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பழைய நினைவுகளை மூட்டி கொண்டிருக்கிற நேரத்தில், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி புக்கிகள் உங்களை அணுகலாம். கவனமாக இருங்கள், அவதானமாக இருங்கள். எந்த வழிகளிலையும் சூதாட்டக்காரர்கள் உங்களை தொடர்பு கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. எனவே கவனமாக இருங்க. ரசிகர்கள் போல நடந்து கொண்டு பிறகு உங்களை நேரில் சந்திக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. அப்படியோ கவனமாக இருங்க. ஒரே அணியாக செயல்பட்டால் தான் நாங்கள் ஊழலை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஐசிசியினுடைய ஊழல் தடுப்பு பிரிவினுடைய தலைவர் அலெக்ஸ் ஞாபகம் மூட்டியிருக்கிறார். அலெக்ஸ் மார்ஷல், எல்லா வீரர்களும் அதை கவனத்தில் கொள்வாங்க. அது சம்பந்தமாக ஐசிசியின் இந்த உறுப்புரிமை கொண்ட நாடுகளினுடைய வீரர்களுக்கு பிரத்யேகமான இமெயில்கள் கூட அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறதாக நாங்கள் அறிகின்றோம். எனவே பார்த்து நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே போய் தலையை கொடுத்துடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லித்தான் சொல்கிறாங்க. சரி, விளையாட்டு உலகத்தை பொறுத்தவரையில் இப்படி சில சில விஷயங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஐபிஎல் போட்டிகளில், ஐபிஎல் போட்டிகளில் தலைமை தாங்கினவங்களிலேயே பெஸ்டான தலைவர் யார், யாரை சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரியான சில இணையதள விவாதங்கள் இந்த கடந்து வந்த நாட்களில் நடந்தது. அதில் மிகச்சிறந்த ஐபிஎல் அணி நிர்வாக தலைவர் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த இரண்டு பேரையும் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஒருவர் நிச்சயமா சந்தேகமே இல்லை, தோனி, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய தோனியும், மற்றையவர் மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய தலைவர் ரோஹித் சர்மா. இந்த இரண்டு பேரும் இந்த வாக்குவாதத்தில் அல்லது இந்த விவாதத்தில், இணைய விவாதத்தில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது.
இந்த கடந்து வந்த வாரம் எல்லாம் இதை பற்றி அதிகமாக பேசியிருந்தாங்க. பேச்சு முடிவில் இதுதான் முடிவு, அதாவது தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வழிநடத்தினார். அவருடைய வழிநடத்தல் அப்படின்றது அணிக்கு மிகப்பெரிய அரண், பாதுகாப்பு பலமாக இருந்தது. சரியா, நான் அந்த அறிவுரைகளை சொல்லும் போதெல்லாம் வீரர்கள் கேட்க ஆசைப்படுவாங்க. ஒரு சிலர் அறிவுரை சொல்லும் போது ஐயோ அப்படின்னு இருக்கும், ஆனால் ஒரு சிலர் அறிவுரை சொல்லும் போது இப்படா ஏதாவது வாய் திறந்து பேச மாட்டாங்களா அப்படின்னு இருக்கும். அப்படித்தான் தோனியும் ஒருவர். 300 போட்டிகளை கடந்து நான் விளையாடிட்டு இருக்கிறேன், நான் சொன்னது நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி ஒருமுறை தற்போதைய சிறந்த பந்து வீச்சாளர்கள் ஒருவரான குல்தீப் யாதவை பார்த்து தோனி கேட்டாரா. உண்மைதான், அனுபவம் அப்படின்றது வந்து நிச்சயமாக உடனடியாக ஓரிரு போட்டிகளில் வந்து விடாது. 300 போட்டிகளை கடந்து விளையாடிட்டு இருக்கக்கூடிய தோனியின் அனுபவம் அப்படின்றது வந்து நிச்சயமாக குல்தீப் யாதவுக்கு அந்த போட்டியை அவர் எதிர்கொண்டு விளையாடுவதற்கு தேவைப்பட்டிருக்கிறது. அதை சொல்லும் போது அவர் கேட்காம இருந்த நேரத்தில் அதை சுட்டி காட்டிய தோனி. இந்த மாதிரி பல வீரர்கள் பல நேரங்களில் தோனியிடம் அறிவுரை கேட்கறதுக்கு ஆசையோட காத்திருந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கூட அறிந்திருக்கிறோம். ஹர்திக் பாண்டியா போன்றோர் சொல்லுவாங்க, தோனி ஏதாவது சொல்ல மாட்டாரா அப்படின்னு சொல்லி கூட காத்திருந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, தோனி அதே போல ரோஹித் சர்மா ஐபிஎல் அணியினுடைய மிக சிறந்த தலைமைத்துவத்தை நடத்தியவர்கள் அல்லது தலைமைத்துவ அந்த வழிகாட்டியாக இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த 12 ஆண்டுகள் ஐபிஎல் போட்டி அறிமுகமாகி முடிவடைந்திருக்கிறது, அதாவது ஏப்ரல் 18 12 ஆண்டுகள் ஆகிவிட்டது ஐபிஎல் போட்டி தொடங்கி. அப்படின்ற நிலையில தான் இது சம்பந்தமாக, இது தொடர்பாக ஐபிஎல்லினுடைய சிறந்த கேப்டன் யாரு அப்படி இப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வந்து அலசி ஆராயப்பட்டன. அப்படித்தான் தெரிவு செய்யப்பட்டது இந்த 2 பேருமாக இருந்தார்கள். இதேபோல ஐபிஎல் போட்டிகளில் மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரராக எபிரி வில்லியர்ஸ் தெரிவாக இருந்தார். சிறந்த பந்து வீச்சாளராக லசித் மலிங்க மும்பை இந்தியன்ஸ் சார்பாக தெரிவாக இருந்தார். அதே போல சென்னையின் ஷேன் வாட்சன் சாரதுரை ஆட்டக்காரரில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி தெரிவாக இருந்தார். அதே போல விராட் கோலி ஐபிஎல் போட்டியில் சிறந்த ஓட்டங்களை குவித்த சிறந்த இந்திய துடுப்பாட்ட வீரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டார். இந்த ஒரு வித்தியாசமான கணக்கெடுப்பில் காணக்கூடியதாக இருந்தது. சரி, விளையாட்டு உலகத்தை பொறுத்தவரையில் இவைதான் சொல்லக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன. இதை தவிர தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் சபையினுடைய இயக்குநராக கிரேம் ஸ்மித் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மார்ச் 2022 வரை அவருடைய பதவி காலம் தொடரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த டிசம்பர் மாதம் அவருடைய தெரிவு இடம்பெற்றது. முக்கியமாக பெரும்பாலும் ஐபிஎல் போட்டி அந்த காலகட்டம் வரைக்கும் தான் அவருடைய பதவிக்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. ஆனால் தற்போதைக்கு கிரிக்கெட்டை முடங்கி கிடக்கின்ற நேரத்தில் இது ஒரு இந்த பதவி என்பது இந்த நாட்களுக்குள் முடித்து கொண்டால் சரிப்பட்டு வராது என்று சொல்லி 2022 மார்ச் வரைக்கும் தொடரப்போகின்றார்கள். அவருடைய பதவிக்காலம் நீடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பொருத்தமாக இருக்கும். 112 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி இருக்கிறார். அணிக்காக 9265 ஓட்டங்களை எடுத்திருக்கிறார். அதை தவிர ஒரு நாள் போட்டிகளில் 197 போட்டிகளில் விளையாடி 33 T20 போட்டிகளிலும் அவர் விளையாடி இருக்கிறார். 22 வயதிலேயே அணித்தலைவரானவர் தென்னாப்பிரிக்கா அணிக்கு என்றால் நிச்சயமாக ஸ்மித் தான் தென்னாப்பிரிக்காவின் மிக புகழ்பெற்ற ஒரு வீரர். இப்போது அந்த கிரிக்கெட் அந்த சபையினுடைய தலைவராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறதும் கூடுதல் சிறப்பாக இருக்கின்றது. எனவே நினைவூட்டிக் கொண்டு இப்போ விடைபெறுகிறது அதிரடி ஸ்போர்ட்ஸ்.